சுக்கில தேகத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகா சர்க்குநாதா சாந்த சொரூபா எனது தந்தையே, எனது தாயே, தெய்வட தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, முருகா அகத்தீசா திருமதேவா, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நம. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. முதலில் நம்ம தொடருக்கு திருவடியை வணங்குகிறேன். ஏதாவது ஆமாம், தொடருக்கு திருவடி. அடுத்து நம்ம சங்கத்துக்கு உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அவருக்கு திருவடி வணங்குகிறேன். பிறகு எனது ஆசான் முருகப்பெருமான் திருவடி வணங்குகிறேன். முருகன் தான் உலக தலைவர். என்னை அவ்வளோ பெரிய ஆற்றல் தான். டேய் மனிதா, எந்த சுக்கிலம் உன்னை நரக்கத்தை தழுதோ அதே பிறவி பெரிய மாதிரி தான் இருக்கலாம். சுக்கிலமா? ஆமாம், அசிங்கம் நினைக்கிறான், புரியாதவன் சொன்னான். எந்த சுக்கிலம் எந்த விந்து உன்னை நரக்கத்தை தழுதோ அதே உனக்கு ஞானத்திருந்தான். எப்படியே கண்டுபிடிச்சேன்னா, எப்படி அவ்வளோ மாதிரி வாய்ப்பு? அசிங்கம் நினைக்கிறான் அவனா மறைய, புரியாது செய்யலாம். ஆனால் இதே சுக்கிலம் தான் பிறவி திருப்பத்தோடிக்கணும். அப்போ அதுக்கு ஒன்றும் ஒவ்வாயின்னு கேட்டான். ஒன்றும் அசிக்க முடியாதவனால என் திருவடியை பூச்சி செய். முருகா நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பேரை வச்சு தாய் அப்படி கேட்டான். என்ன நான் பெற்ற பேர் என்னமோ எப்படின்னு கேட்டான். நான் ஜீவத்தை உள்ளவன். ஜீவத்தை உள்ளவனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த ஜீவத்தைவு அறிவாக மாறுது. அப்பா 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 அறிவே, அப்போ ஜீவத்தை தான் அறிவு. இப்படி என்ன பல ஜென்மங்களாக பாடுபட்டேன், பல கோடி யுகங்கள் பாடுபட்டேன். ஜீவராக்கள் எல்லா ஜீவராசி எந்த இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டதோ அந்த இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்கள் நீடு வாழ்க நீடு வாழ்க என்று வாசியதுதான். அப்போ உயிர்கள் மகிழ்ச்சியே அறிவு, உயிர்கள் மகிழ்ச்சியே ஞானம், உயிர்கள் மகிழ்ச்சியே வெற்றி. இவ்வளோ பெரிய இவ்வளோ எளிய வரல. அப்போ என்ன ஒன்று கேட்டான், என் திருவடியை பூச்சி செய், அந்த அறிவு தரேன். நான் பாவிதான் தாயே, நீ புண்ணியமா. இந்த பாவின்பார் கரடை கட்டில் சொன்னால் அவன் பார்க்குறான். முருகா நீ எல்லாம் பெரிய மகான் தாயே, புண்ணியவான் அப்படி சொன்ன யார் பார்க்குறேன்னா எனது ஆசான் ராமணிக்கு சாமி பார்க்குறாரு. முருகா நான் பாவிதான் தாயே என்று சொன்னால் எனது ஆசான் மாணிக்க வாசல் பார்க்குறாரு. நான் பாவிதான் முருகா நீ புண்ணியவான் என்ற அகத்தீசன் பார்க்கிறார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.